सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयम नमः। यम प्रव्रजन्तम् अनुपेतम् अपेत कृत्यम् द्वैपायनो विरह कातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोभिनेदुः तं सर्वभूत हृदयम् मुनिमानतोऽस्मि। द्रव्ययज्ञास्तपोयज्ञाः योगयज्ञाः तथा अपरे स्वाध्याय ज्ञान यज्ञाश्च तेतु कर्म विसूचकाः सत्कर्म सूचको नूनं ज्ञान यज्ञः स्मृतो बुधैः। श्रीमद् भागवत आलापः सतु गीतः शुकादिभिः भक्ति ज्ञान विरागाणां तद्घोषेण बलं महत् व्रजिष्यति द्वयोः कष्टं सुखं भक्तेर् भविष्यति। प्रलयं हि गमिष्यन्ति श्रीमद् भागवत ध्वनेः कलेर दोषा इमे सर्वे सिंह शब्दात् वृका इव। ज्ञान वैराग्य संयुक्ता भक्तिः प्रेम रसावहा प्रतिगेहं प्रतिजनं ततः क्रीडां करिष्यति। சனத் குமாராதிகள் வந்து நாரதருக்கு எத்தனையோ வழிகள் இருந்தாலும் திரவிய யஜ்ஞம் தபோ யஜ்ஞம் யோக யஜ்ஞம் சுவாத்தியாய யஜ்ஞம் ஞான யஜ்ஞம்னு பல யோகங்கள் இருந்தாலும் அந்த யஜ்ஞங்கள் எல்லாமே வந்து கர்மாவை குறிச்சு இருக்கக்கூடியவைகளாக இருக்கு. அதுல வந்து சத்கர்மாவை சொல்ற மாதிரி இருக்கிறது ஞான யஜ்ஞம் மாத்திரம்தான். அந்த ஞான யஜ்ஞத்திலையும் ஸ்ரீசுகர் முதலியவர்கள்லாம் சொன்னது ஸ்ரீமத் பாகவதத்தை தான் சொல்லியிருக்கா. ஆகையினால பக்தி ஞானம் வைராக்கியம் இவைகளை வந்து நம்ம எழுப்பணும், இவைகளுக்கு வந்து ஒரு சுகத்தை அளிக்கணும் அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதம் தான் இந்த கலியில உகந்ததானது. ஏன்னா அந்த பாகவதத்தினுடைய ஒரு துவனியினால எல்லா கலியனுடைய தோஷங்களும் அப்படியே ஒரு சிம்ம கர்ஜனையை கேட்டு ஓநாய்கள் ஓடுற மாதிரி ஓடி போயிடும். ஞானம் வைராக்கியம் பக்தியோட பக்தியானது ஞானத்துடனும் வைராக்கியத்துடனும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் விளையாட போறா அப்படின்னு சொல்றச்ச நாரதர் வந்து அவருக்கு சந்தேகம் வரும். சந்தேகம் வர்றது தப்பு இல்ல, கேள்வி கேட்கலாம், தப்பு கிடையாது. இருக்கிற அவ சொன்ன விஷயத்துல இருந்துதான் இவருக்கு இப்ப சந்தேகம் வந்திருக்கு. நானோ வேதம் வேதாந்தம் கீதா பாடம் இதை எல்லாத்தையும் பண்ணிருக்கேன், ஆனாலும் பக்தியும் ஞானமும் வைராக்கியமும் எழுந்துக்கலையே, பாகவதத்திலேயோ பிரதிஷப்தம் வேதம் தானே, ஏன் அப்படின்னு கேக்குற நாரதர் அடுத்த ஒரு மூணு ஸ்லோகத்துல. சோ வேத வேதாந்த கோஷைச்ச கீதா பாடைஹி பிரபோதிதம் பக்தி ஞான விராகாணாம் ந உததிஷ்டது திருக்கம் யதா. வேதம் வேதாந்தம் வேதாந்தம் உபனிஷத்து இதனுடைய கோஷங்களினாலும் கீதா பாடைஹி கீதை பகவத்கீதையை படிப்பதினாலும் பக்தி பிரபோதிதம் பிரபோதிதம்னு எழுப்பப்பட்டது. வேதத்தினுடைய கோஷங்களினாலும் வேதாந்தத்தினுடைய கோஷங்களினாலும் கீதையை படிப்பதினாலும் பிரபோதிதம் எழுப்பப்பட்டது. ஆனாவா எழுந்துக்கல. எப்படி பக்தி ஞான விராகாணாம் திரிகம் ந உததிஷ்டது யதா. யதா வேத வேதாந்த கோஷைஹி கீதா பாடைஹி பிரபோதிதம் ததா பக்தி பக்தி ஞான விராகாணாம் திரிகம் ந உததிஷ்டது. அன்மையும் அப்படி வரணும். யதான்னு மற்ற நடுவுல கொடுத்திருக்கார். யதாங்கிறது வந்து முதல் ஸ்லோகத்தை எடுத்துட்டு முதல் லைன்ல எடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழ் ரெண்டாவது வரிக்கு வந்து ததாங்கிறத சேர்த்துக்கணும், நம்ம அத்தியாகாரம் பண்ணிக்கணும் பதத்தை. சோ யதா எப்பொழுது வேத வேதாந்த கோஷைஹி கீதா பாட்டைஹி ச வேதங்களினுடைய கோஷத்தினாலும் வேதாந்தத்தினுடைய கோஷத்தினாலும் கீதையை சொல்லுவதனாலும் யதா எப்பொழுது எழுப்பப்பட்டார்களோ ததா அப்பொழுது பக்தி ஞானம் வைராக்கியம் இம்மூவருமே ந உததிஷ்டது. இந்த இடத்துல பக்திஹிங்கிறது உட்காந்துட்டே இருந்தா எழுந்துக்கலாம்னு வேணா எடுத்துக்கலாம். நாரதருக்கு வந்து அங்க சந்தேகம் இல்லையோ இல்லையோ, மூணு பேரும் தூங்கிட்டு இருந்தான் இல்லையே, அன்கான்சியஸா இருந்தாங்கிறது கிடையாது இல்லையோ. ஞானமும் வைராக்கியமும் வந்து நினைவு இழந்து இருந்தா பக்திங்கிறவள் துக்கத்துல மக்னமா இருந்தான்னு எடுத்துக்கலாம் அந்த இடத்துல. அதனால அந்த துக்கத்தில இருந்து அவ வெளிவரல, எழுந்துக்கல. உததிஷ்டத்துங்கிறது எழுந்துக்கலங்கிறது துக்கத்துல இருந்து எழுந்துக்கலன்னு எடுத்துக்கலாம், இல்ல சாட்சாத்தா பிரத்யட்சமா எழுந்துக்கல அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். சோ இங்க வந்து பக்தி ஞான விராகாணாம் திரிகம் பக்தி ஞானம் வைராக்கியம் இம்மூவரும்
உததிஷ்டது எழுந்துக்கல்ல. சோ வேத வேதாந்த கோஷைச்ச கீதா பாடைஹி பிரபோதிதம் யதா ததா பக்தி ஞான விராகானாம் த்ரிகம் ந உததிஷ்டது. மூவரும் எழுந்துக்கவில்லை. எப்பொழுது நான் வந்து வேதத்தினுடைய வேதம் வேதாந்தம் கீதா இவைகளினுடைய கோஷத்தினால எழுக்க பார்த்தேனோ அப்பவும் எழுந்துக்கலையே. இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை சொன்னதுனால எப்படி எழுந்துப்பான்னு கேக்குறார் அடுத்த ஸ்லோகத்துல. ஸ்ரீமத் பாகவத ஆலாபாத்து தத் கதம் போதம் ஏஷ்யதி ஏஷ்யதி. அதுக்கப்புறம் தத் கதாசூத்து வேதார்த்தா ஸ்லோகே ஸ்லோகே பதே பதே. பாகவதத்தினுடைய ஆலாபத்தினால ஸ்ரீமத் பாகவத ஆலாபாத்து, ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய ஆலாபகா இங்க துவனி என்ன முன்னாடி சொன்னார் இல்லையா, பாகவத துவனேகே அப்படியே சிம்ம சப்தாத்து மிருகாக கலேர் தோஷாக கச்சந்திங்கிறாரு. அது மாதிரி இங்க வந்து பாகவதத்தினுடைய துவனியினால மாத்திரம் கதம் போதம் ஏஷ்யதி பக்தி ஞான விராகானாம் த்ரிகம் கதம் போதம் ஏஷ்யதி. அவா மூணு பேருக்குமே எவ்வாறு இப்படி ஒரு போதம் அதாவது எழுப்புதல், அவளுக்கு வந்து விழிப்புணர்ச்சிங்கிறது எப்படி வரும் பாகவதத்தினால சொன்னா மாத்திரம். ஏன்னா தத் கதாசு ஹேத்து சொல்றார் இந்த இடத்துல, தத் கதாசு தூ வேத அர்த்தா வேதசி அர்த்தா. அந்த கதைகள்ல அந்த ஒரு தத் கதாசுங்கிறச்சி பாகவதத்தினுடைய கதைகளில் வேதார்த்தகா தூ வேதத்தினுடைய அர்த்தமானது ஸ்லோகே ஸ்லோகே ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் இருக்கு, பதே பதே ஒவ்வொரு பதத்திலும் அந்த வேதத்தினுடைய அர்த்தம் தான் இருக்கு. நிகம கல்ப தரோர் கலிதம் சுகமுகாத்து அமிர்த திரவ சம்யுதம்ங்கிற இல்லையா, நிகம கல்ப தரோகோ கலிதம். நிகம கல்ப தருவுங்கிறது வந்து நிகமங்கிறது வேதங்கள், வேதம்ங்கிறது தான் ஒரு கல்பத்தருவு போல இருக்கக்கூடியது. அதிலிருந்து வந்தது அந்த பாகவதம்ங்கிற ஒரு அமிர்தம். பிபத பாகவதம் ரசம் ஆலயம் முகுரகோ ரசிகா பவி புவி பாவுக்காகங்கிற முதல் ஸ்கந்தத்துல வரப்போறது பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பன்னெண்டாம் சர்க்கத்திலயும் சொல்றாரு சர்வ வேதாந்த சாரம் ஹி ஸ்ரீமத் பாகவதம் இஷ்யதே தத்ரச அமிர்த திருப்தசிய ந அந்யத்ர ஸ்யாத் ரதிஹி க்வசித். இது வந்து வேதாந்தத்தினுடைய முழு சாரத்தை கொண்டிருக்கு இந்த பாகவதம். அப்போ இது சாரம் ஒரிஜினல் வந்து சொன்னோம்னா அதுக்கு எஃபெக்ட் இருக்குமோ இல்லையோன்னு கேக்குறேன். முழுக்க நான் வேதத்தையும் வேதாந்த கோஷத்தையும் கீதையும் சொன்னப்போ இது வந்து இதுல பிரதி ஸ்லோகம் பாகவதத்துல அதே வேதம் தானே இருக்கு, அதே வேதாந்தம் தானே இருக்கு, பிரதி ஸ்லோகம் பிரதி பதம் இந்த பாகவதத்துல. அப்போ எப்படி இந்த பாகவதத்தை சொன்னதுனால எழுந்துப்பா, வேதத்தினாலேயோ வேதாந்தத்தினாலேயோ எழுந்துக்கலையே வாழலாம், பாகவதம் அதனுடைய சாரம் தானே அப்படிங்கிற. சோ ஸ்ரீமத் பாகவத ஆலாபாத்து தத்து தத்துங்கிறது தஸ்மா ஸ்ரீமத் பாகவத ஆலாபாது அந்த ஒரு பாகவதத்தினுடைய பேச்சினால துவனியினால கதம் எவ்வாறு போதம் ஏஷ்யதி விழிப்பானது அடையப்பெறும் இந்த மூவருக்கும் பக்தி ஞானம் வைராக்கியம் மூணுமே எப்படி எழுந்துப்பா அப்படின்னு கேக்குறார். போதம்ங்கிறச்சு விழிப்பு ஜாகரணம் எப்படி ஏஷ்யதி பிராப்னோதி அவ ரெண்டு பேரு அவ மூணு பேருக்குமே எப்படி வந்து விழிப்புங்கிறது ஏற்பட போறது. ஹேது தத் கதாசு அந்த பாகவதத்தினுடைய கதைகளிலோ வேதத்தினுடைய அர்த்தமானது பிரதி ஸ்லோகம் ஸ்லோகே ஸ்லோகே ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் பதே பதே பதத்திலையும் பதத்திலையும் அப்படின்னா ஒவ்வொரு பதத்திலையும் அர்த்தம். எந்த பதத்தை எடுத்தாலும் எந்த ஸ்லோகத்தை எடுத்தாலும் அதனுடைய தாத்பரியம் உங்களுக்கு வந்து வேதமோ வேதாந்தமோ கீதையோ இதுதான் இருக்க போறது பார்த்தோமோ இல்லையோ ரைட். ஸ்ரீமத் பாகவத ஆலாபாதி இந்த பாகவதத்தை சொன்னதுனால மாத்திரம் எப்படி அவளுக்கு போதம் ஏற்பட்டு போறது, நான் தான் வேதமோ வேதாந்தமும் சொன்னேனே அப்படிங்கிற. சோ இந்த சந்தேகத்தை எங்களை எனக்கு வந்து இந்த ஒரு கேள்வி இருக்கு எனக்கு அதை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு கேக்குற. சிந்தந்து சம்சயம் ஹேனம் பவந்தா அமோக தர்சனாக விளம்போ ந அத்த கர்த்தவியா சரணாகத வத்சலாக. அடைமொழி போடுறச்சியே அழகா இருக்கணும் அவளுக்கு. அமோக தர்சனாக எனக்கு சம்சயம் இருக்கு, அந்த சம்சயத்தை ஏனம் சம்சயம் சிந்தந்து அதை நீங்க போக்கிடுங்கோ. சிந்தந்தூன்னா வெட்டுறதுன்னு அர்த்தம் லிட்ரல் மீனிங். இங்க வந்து அந்த சம்சயத்தை நீங்க வந்து போக்கிடுங்கோ. யாரு சனத்குமாரால கேக்க சொல்றார் நாரதர் அமோக தர்சனாக மோகன நிஷ்பலம்னு அர்த்தம் அமோகன சபலம். யாருடைய தர்சனமானது பார்வையானது அமோக
பார்வை, அதாவது எப்பொழுதுமே சபலமாக இருக்கக்கூடிய தர்சனம் எவர்களுக்கோ அப்பேற்பட்டவர்கள். சோ அதனால உங்களுடைய பார்வை, நீங்க பார்த்த ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா தர்சனம்னு நியாயம் வேதாந்த நியாய வைசேஷிகம் சாங்கியம் யோகம் மீமாம்சா உத்தர மீமாம்சா பூர்வ மீமாம்சான்னு ஆறு விதமான தர்சனங்களை சொல்றோம். என்ன வழியை காண்பிக்க கூடியதுங்கிறதுனால தர்சனம்னு சொல்றோம். அப்போ இவர்களுடைய தர்சனமும் அந்த மாதிரி ஒரு அமோக தர்சனம்னு சபலமாக இருக்கக்கூடியது. நீங்க எதை பார்த்து கரெக்டா சொன்னாலும் அது சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தானே. இல்ல கேக்குறவனுடைய நம்பிக்கையை சொல்றேன். இப்போ போன கிளாஸ்ல வந்து இந்த ஸ்ரோத்ர லட்சணம்னு பார்த்தோமே, அது இங்க பாக்கணும். உங்களுடைய வார்த்தை வந்து எப்பவுமே சபலமா இருக்கும், ஆகையினால நீங்க தான் என்னுடைய சம்சயத்தை தீர்த்து வைக்கணும். ஏனம் இந்த ஏனம்ங்கிறச்சு இந்த முன்னாடி ரெண்டு ஸ்லோகத்துல சொன்ன அந்த சம்சயம் சந்தேகம் அந்த ஒரு கேள்வியை பத்தி நீங்க வந்து அந்த ஒரு டவுட் எனக்கு இருக்கு, அதை நீங்க பிளீஸ் தீர்த்து வைக்கணும்ங்கிற சிந்தந்து. அப்புறம் விளம்பகா அத்த பண்றேன். சில பேர்கிட்ட போய் கேள்வி கேட்டோம்னா சொல்றேனே எனக்காவது வரும் பதில் அப்படின்பா. அப்படி இல்ல, விளம்பகா அத்த ந கர்த்தவியாங்கிறார், இங்க தாமதம் கூடாதுங்கிறார். அத்த இந்த விஷயத்தில் விளம்பகா ந கர்த்தவியகா, நீங்க வந்து லேட் ஆகாதீங்கோ, அதுல டிலே பண்ணாதீங்கோ. சரணாகத வத்சலாக, நீங்க வந்து சரணாகதி அடைஞ்சவாளுக்கு வாத்சல்யத்தை காமிக்க கூடியவா இல்லையா? நீங்க தான் எனக்கு வேற யாரும் கதி கிடையாது, எல்லா இடத்துலயும் சுத்திட்டு வந்தவர் நாரதர். அதனால சொல்றார், சரணாகதி அடைஞ்சிருக்கேன் உங்களிடத்துல. வத்சலக, வத்சலகாங்கிறச்சு வத்சம் லாதி, குழந்தைய வந்து கொஞ்சரவான்னு அர்த்தம். வத்சலகாங்கிறச்சு இங்க வந்து ஒரு குழந்தைய ஒரு அம்மா எப்படி அரவணைச்சு ஐஷன் போவாளோ அந்த மாதிரி அர்த்தம். அந்த சரணாகதிய அடைஞ்சவாளுக்கு வந்து நம்ம வந்து காப்பாத்தணுங்கிறது. சரணாகத வத்சலகாங்கிறச்சு அப்படி ஒரு பிரேமைய காமிக்கணும் பேரு சரணாகதி அடைஞ்சவாள்கிட்ட. சோ சரணாகத வத்சலாக நீங்க பவந்தகா, விளம்பகா நான் அத்த கர்த்தவியா, அதனால தயவு செய்து தாமதம் பண்ணாதீங்கோங்கிறேன். நாளைக்கு சொல்றேன், நாளைக்கு சொல்றேன் வாண்டாமேன்னு. சம்சயம் ஏனம் சம்சயம் பவந்தக அமோக தர்சனாக சிந்தந்து. அமோக தர்சனாக, உங்களுடைய பார்வை என்னைக்கும் சபலமாக இருக்கக்கூடிய உங்களுடைய பார்வையினால நீங்க வந்து என்னுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கணும். சரணாகதம் அடைஞ்சவாளுக்கு நீங்க வந்து ஒரு வாத்சல்யத்தை காமிக்க கூடியவா, அதனால இந்த இடத்துல ஒரு தாமதமாக்க வேண்டாம். அதுக்கு குமாரா ஊச்சு, கேட்கறது வாஸ்தவம் தான், ஆனா யோசிச்சு பாரு. வேதோபனிஷதாம் சாராது ஜாதா பாகவதி கதா அத்தியுத்தமா ததோ பாதி பிருதக் பூதா பலாக்கிருதி. வேதத்துல இருந்துதான் வந்திருக்கு, உபனிஷத்துல இருந்துதான் வந்திருக்கு. வேதோபனிஷதாம் சாராது ஜாதா, வேதத்தினுடைய சாரம் உபனிஷத்தினுடைய சாரம்னுட்டு அந்த சாரத்திலிருந்து வந்திருக்க கூடியதுதான் இந்த பாகவதி கதா. வேதோபனிஷதாம், வேத உபனிஷதங்களுடைய சாராது சாரத்திலிருந்து அந்த எசன்ஸ் அதிலிருந்து ஜாதா பாகவதி கதா ஜாதா, பகவான சம்பந்தமான இந்த ஸ்ரீமத் பாகவதம்ங்கிற இந்த கதை இருக்கு, அது ஜாதா பிறந்தது. அதனால ததஹா அபி, ததஹா அப்படிங்கிறச்சு அந்த வேதத்தை காட்டிலும், அது வேதம் உபனிஷத்துங்கிறது ஒரு பெரிய ரெபாசிட்ரி, அப்படியே ஒரு ஒரு சமுத்திரம் போல இருக்கு. சமுத்திரத்துல யாதோரத்னம் இவாம்பசகாம்பர் காளிதாசன், அதாவது சமுத்திரம் எப்படி இருக்குன்னா யாதோ ரத்னம், யாதகாங்கிறச்சு திமிங்கிலம், பெரிய பெரிய திமிங்கிலமும் இருக்கும், அதே சமயத்துல ஒரு பக்கம் ரத்னமும் இருக்கும். ஏன்னா கர்மகாண்டத்துல போனோம்னா நம்ம ஒரு எனை இந்த பக்கம் அந்த பக்கம் சரியா பண்ணலைன்னா நமக்கு பாப்பம் வந்துரு போடுது. அப்படிப்பட்ட வேதமும் உபனிஷத்தும். ஆனா அதே இடத்துலயும் உங்களுக்கு வந்து உபனிஷத்துல சாரமா இருக்கக்கூடிய சகுண உபாசனையும் கொடுத்துருக்காரு, நிர்குண உபாசனையும் கொடுத்துருக்காரு. அந்த சாரத்தை மாத்திரம் எடுத்து இங்க சொல்லியிருக்குங்கிறார். ரத்தனம் போல அந்த அந்த ரத்தன சுருக்கமா எடுத்து இங்க சொல்லியிருக்கு. அத்தனை வேதங்கள் உபனிஷத்துக்களை வச்சு அதுல இருந்து சாரத்தை எடுத்து இந்த பாகவதம்ங்கிறது பண்ணப்பட்டிருக்கு. அதனால ததஹ, ததஹான தஸ்மாதபி, அதை காட்டிலும், எதை காட்டிலும், வேத உபனிஷதங்களை காட்டிலும் இந்த பாகவதி கதாங்கிறது அத்தியுத்தமா மிகவும் உயர்வாக இருக்கிறது. பிருத்தக்பூதா, பிரித்து காண்பிக்க முடியும். எந்தனால, எந்த ஒரு காரணத்தினாலன்னா பல ஆக்கிருதி, இது வந்து பல ரூபமாக இருக்கு. நமக்கு
இது வந்து மெயினா உபமேயமா சொல்றாரு, இத உபமேயமாங்கிறச்சு வர்ணிக்கப்பட வேண்டிய வஸ்து அதுதான் நமக்கு வந்து பாகவதி கதா. அடுத்த ஒரு மூணு ஸ்லோகத்துல அதுக்கு வந்து உபானம் கொடுக்க போறாரு, சிமிலி கொடுத்துட்டே வர போறார். எப்படி இந்த பிருதக் பூதா பல ஆக்கிருதி இவன்னு இருக்கு, பல ஆக்கிருத்திகின்னு பலமான ஒரு ஒரு உருவமாக இருக்கு, பலன்னுங்கிற ஒரு உருவத்தை கொண்டதாக இருக்கு இந்த பாகவதி கதா. எல்லாமே பாகவதி கதாக்கு விசேஷனமா போறது ஒவ்வொன்றும். சோ இந்த பாகவதி கதா பாதி விளங்குகிறது, எப்படி விளங்குகிறது, ததகா அத்தியுத்தமா, அந்த வேத உபனிஷதங்களை காட்டிலும் உத்தமமாக மிகவும் உத்தமமாக விளங்குகிறது. மேலும் அதை காட்டிலும் பிருதக் பூதா, அதை காட்டிலும் வேறுபட்டதாகவும் இருக்கு. அதனுடைய சாரத்தை தான் எடுத்து பண்ணிருக்கு, ஆனாலும் அதை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கு. என்னத்தினால, பல ஆக்கிருதி. ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்துல எத்தனையோ வந்து பாகங்கள் இருக்கு, ஆனா அதுல பலமங்கிறத மாத்திரம் தானே நம்ம எடுத்து ஆஸ்வாதனம் பண்றோம் அப்படின்னு அடுத்ததுல சொல்ல போறாரு. அந்த பலபூதமாக இருக்கக்கூடியது இந்த பாகவதம், அதுதான் நம்ம அனுபவிக்கணும், அதுதான் தேடுறோம் இந்த வேதத்திலையும் வேதாந்தத்திலையும். அந்த தேடும் இது வந்து நமக்கு கொடுக்கல, வேண்டாம் நீ தேட வேண்டாம், இதோ உனக்கு பழமா கையில கொடுக்குறேங்கிற பறிச்சு. சுக முகாது அமிர்த திரவ சம்யுதம்ங்கிற அந்த இடத்துல ரொம்ப அழகா இருக்கும். முதல் அத்தியாயமே அதுல பிரதம ஸ்கந்தத்துல வேதோபனிஷதாம் சாராது ஜாதா பாகவதி கதா அத்யுத்தமா ததோ பாதி பிருதக் பூதா பல ஆக்கிருதி. வேதங்களுடைய உபனிஷதங்களுடைய ஒரு சாரபூதமாக சாரத்திலிருந்து வந்ததுதான் பாகவத கதை. அதை காட்டிலும் உத்தமமாக பிரிந்து, அதாவது பிரித்து இருக்கக்கூடியது என்ன, பல ரூபமாக இருக்கு, அப்படி விளங்கக்கூடியது இந்த பாகவத கதை. அதுக்கு உபமானம் சொல்றார், ஆமூலாக்ரம் ரசஹா திஷ்டன்னு ஆஸ்தே ந ஸ்வாத்யதே யதா ச பூயா சம்பிருதக் பூதா ஃபலே விஸ்வ மனோஹரஹா யதா துக்தே ஸ்திதம் சர்பிஹி ந ஸ்வாதாய உபகல்பதே பிருதக் பூதம் ஹி தத் கவ்யம் தேவானாம் ரசவர்தனம் இக்ஷூணாம் ஆதி மத்ய அந்தம் சர்க்கரா வியாப்ய திஷ்டதி பிருதக் பூதா ச சா மிஷ்டா ததா பாகவதி கதா. அந்த ததா பாகவதி கதாங்கிறதுக்காக மூணுக்கையும் சேர்த்து படிச்சேனா, ஏன்னா யதான்னு ஒரு பக்கம் இருந்ததுன்னா ததாங்கிறது நமக்கு வேணும். அந்த ஸ்லோகத்துல எப்படி யதான்னு ஒண்ணு இருக்கு ததா இல்லையேன்னு யோசிப்போம், அப்ப ததாங்கிறத நம்ம அத்தியாகாரம் பண்ணணும். இங்க வந்து மூணு ஸ்லோகம் கழிச்சு அந்த மூணாவது ஸ்லோகம் கடைசியில ததா பாகவதி கதா, அவ்வாறு இருக்கு இந்த பாகவத கதையும் என்பது எவ்வாறு அப்படின்னுட்டு மூணு ஸ்லோகம். சோ யதா ஆமூலாக்ரம் ரசஹ திஷ்டன்னு ஆஸ்தே ந ஸ்வாத்யதே. ஒரு மரத்தை எடுத்துட்டோம்னா ஆமூல அக்ரம், மூலம் ரூட், அக்ரம் நுனி, இந்த எவ்வாறு ஒரு ரசமானது ரசஹா ஆமூலாக்ரம், மூலத்திலிருந்து ஆரம்பிச்சு அடி முதல் நுனி வரை திஷ்டன்னு ஆஸ்தே இருந்து கொண்டு இருக்கிறது. திஷ்டன்னு சத்ருபிரத்தியம், தட் இஸ் இருந்துட்டே இருக்கு அந்த ரசம்ங்கிறது. ஏன்னா பலம்ங்கிறது ஒரு மரத்துல பார்த்தோம்னா அந்த பலம்ங்கிறது அந்த மரத்துலதான் வருது, அந்த பழத்துல வந்து அந்த ரசம் ஏற்பட்டிருக்குன்னா அது கண்டிப்பா அதனுடைய சாரை வந்து இதுல இருந்து தானே எடுத்துட்டு இருக்கு, மரத்துல இருந்து தானே எடுத்துட்டு இருக்கு. அண்ட் அந்த மரத்துல இந்த ஒரு பார்ட் நமக்கு தேவையில்லை, மூலம் தேவையே இல்லைன்னு அறுத்துட முடியுமா, இல்ல நுனி தான் தேவையில்லைன்னு கம்ப்ளீட்டா வெட்டிட முடியுமா? நம்ம அப்படியே வெட்டினா கூட அந்த பலம் ஏற்படுறதுக்கு அந்த நுனியும் வந்து நமக்கு வந்து பாக்குறோமோ இல்லையோ, அதுக்கப்புறம் தானே பலனுங்கிறது வருது. அதனால ஆமூல அக்ரம், நுனி அடி முதல் நுனி வரை நமக்கு முக்கியம், அதுல இருந்து சாரபூதம். ஆனா சுவாத்தியதைங்கிற இந்த ரசம்ங்கிறது எசன்ஸ்ங்கிறது மரத்துல அடி முதல் நுனி வரை இருக்கிறது, திஷ்டன்னு ஆஸ்தே இருந்துட்டே இருக்குதான், ஆனா ந ஸ்வாத்யதே, அதை ரசிக்க முடியாது, வேற தூக்கி நம்ம சாப்பிட முடியாது, அதுக்குன்னுட்டு தனி ஒரு செடி இருக்கு அதை வேற சாப்பிடுவோம். பட் இப்ப ஒரு பழம் கொடுக்கக்கூடிய ஒரு மரத்துல பார்த்தோம்னா வேற சாப்பிட மாட்டோம், நுனிய சாப்பிட மாட்டோம், இது இப்ப டார்க் எல்லாம் சாப்பிட மாட்டோம், அந்த மாதிரி பண்றது கிடையாது. ந ஸ்வாத்யதே, வெயிட் பண்ணுவோம் அந்த பழம் வரட்டமே அப்படின்னு காத்துட்டு இருக்கோமே. அப்போ ச பூயா சம்பிருதக் பூதா பலே விஸ்வ மனோகரஹா, பலே பழத்தில் ஒரு சம்பிருதக் பூதா, சம்யக் பிருதக் பூதா,
நன்கு பிரித்து அது ஒரு பழமாக விளங்கும் பொழுது அந்த பழத்தில் அந்த ரசகா பலே சகா ரசகா. இப்ப அந்த பலேங்கிறத வந்து சப்தமியில போட்டு ஏழாம் வேற்றுமையில போடுறச்சு அந்த பழத்தில் பிரித்து இருக்கக்கூடிய இந்த ரசமோ என்றால் சகா ரசகா பூயகா சம்பிருத பூதகா சதி சன்னு விஸ்வ மனோகரஹா. உலகத்தையே அப்படியே கவரக்கூடியதாக இருக்கு. மனோகரஹான மனதை கவரக்கூடியது, மனதை மனோஹரஹா ஹரதி, மனச வந்து அப்படியே இழுக்கிறதாம். ஒரு பலம் அந்த ஒரு ரசமானது ரசஹா யதா எவ்வாறு ரசஹா ரசமானது ஆமூலாகிரம் அடிமுதல் நுனி வரை திஷ்டன் ஆஸ்தே நின்றுண்டே இருக்கு, அதுலயே இருந்துட்டு இருக்கு. ஆனா ஸ்வாத்தியதே அதை நம்ம வந்து ரசிக்க முடியாது. சபூயா மேலும் அந்த அந்த ரசமானது சம்பிருத பூதா நன்கு பிரித்து பழத்தில் பலே பழத்தில் என்னாருது விஸ்வ மனோகரஹா உலகம் பூரா அது கவர்றது அந்த ரசம். ஏடா ஒரு மரத்துல எப்படி இருக்குமோ அப்படிங்கிற அடுத்த உமானம் யதா துக்தே ஸ்திதம் சர்பிஹி ந ஸ்வாதாய உபகல்பதே. பாலுல நெய் இருக்கு, பிருதக் பூதம் ஹி தத் கவ்யம் தேவானாம் ரசவர்தனம். பாலுல நெய் இருக்கு, எப்படி பாலை நம்ம தயிராக்கி வெண்ணெயாக்கி வெண்ணெயில இருந்து நெய் எடுக்கிறோம் எடுக்கிறோம். ஆனா அந்த நெய் முதல்ல அப்போ இந்த பால்ல தானே இருக்கு. துக்தே சர்பிஹி ஸ்திதம், யதா எவ்வாறு துக்தே பாலில் ஸ்திதம் இருக்கக்கூடிய சர்பிஹி சர்பிஹி நெய் சுவாதாய ந உபகல்பதே. சுவாதாய ருச்சிக்கு ந உபகல்பத்தேனா பாத்திரமாறது இல்ல, அது வந்து ருச்சிக்கு சரிப்பட்டு வரல நமக்கு. அந்த பால்ல நம்ம வந்து ஒரு நெய்ய வந்து டேஸ்ட் பண்றோமோ அந்த பால்ல நெய்ய நம்மளால வந்து ருச்சிக்கவே முடியாது, அதை சுவைக்க முடியாது. அதனால அது சுவைக்க உபயோகப்படாது அந்த நெய். அதே நெய்யாக அதை வந்து எடுத்து உருக்கி பிருதக்பூதம் சது அதை பிரித்து எடுக்கும் பொழுது தத் கவ்யம் அந்த மாட்டிலிருந்து வந்தது, அதனால கவ்யம்னு அர்த்தம். சோ அந்த கவ்யம் நெய் இருக்கே அது தேவானாம் ரசவர்தனம், தேவர்களுக்கு ஒரு பிரியத்தை கொடுக்கக்கூடியது. ரசம்ங்கிறச்சு இந்த இடத்துல பிரியம் அல்லது ஒரு பலம்னு சொல்லலாம், ஆனா இந்த இடத்துல பலம்ங்கிறதுக்கு வந்து அர்த்தம் வரல. ஜென்ரலி வந்து தேவர்களுக்கு நம்ம யாகம் பண்ணி அந்த யாகத்து தான் யாகம் தான் அவளுக்கு பிரீத்தி, அதனாலதான் அவளுக்கு பலமும் உண்டு. இங்க வந்து ரசவர்தனம்ங்கிறார், இந்த நெய்ய வந்து நம்ம ஆகுதி பண்றச்சே நெய்யா இருக்கிறச்சேதான் அது ஆகுதிக்கு உகந்ததாக ஆகி அது வந்து தேவர்களுக்கு கூட ஒரு பிரீத்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அதனால துக்தே ஸ்திதம் சர்பிகி, பாலுல இருக்கக்கூடிய நெய்யானது சுவாதாய ரசிப்பதற்கு நான் உபகல்பதே உகந்ததாக இல்லை. அதே அதை பிரித்து எடுத்து இரு கவ்யமா நம்ம வந்து அதை சொல்றச்சு தேவர்களுக்கும் ஒரு பிரீத்தியை கொடுக்கக்கூடிய வளர்க்கக்கூடியதாக இருக்கு ரசவர்தனம். சாதாரணமா இல்லாத நெய்யை விட்டு நம்ம வந்து ஆகுதி பண்றச்சு வெறும் ஸ்தோத்திரத்தை விட நெய்யை விட்டு ஆகுதி பண்றச்சு ஒருபடி மேல இருந்தானே கன்சிடர் பண்றா. களி இல்ல மத்த இதுல வச்சுக்கிறோம். அதனால யதா துக்தே ஸ்திதம் சர்பிஹி ந ஸ்வாதாய உபகல்பதே பிருதக் பூதம் ஹி தத் கவ்யம் தேவானாம் ரசவர்தனம். இக்ஷூணாம் மூணாவது ஓமானம், இக்ஷூணாம் ஆதி மத்திய அந்தம் சர்க்கரா வியாபிய திஷ்டதி பிருதக் பூதாச்ச சா மிஷ்டா ததா பாகவதி கதா. இக்ஷு கரும்பு இருக்கு, கரும்புல வந்து ஆதி மத்தியம் அந்தம், எந்த இடத்துல உங்களுக்கு வந்து சர்க்கரா இருக்குன்னு தெரியாது, எல்லா இடமும் மிஷ்டம் அந்த இனிப்புங்கிறது வியாபிய திஷ்டத்தி வியாபிச்சு இருக்கு. சர்க்கரா சர்க்கரான இனிப்பு அந்த சர்க்கரைங்கிறது இக்ஷூணாம் கரும்புகளில் ஆதி மத்திய அந்தம் ஆதி அடி. ஆக்சுவலி ஆதிங்கிறது வந்து ரூட் எடுத்துக்கணும், ஆதினா மேல நம்ம பார்க்கக்கூடியது இல்ல அது அந்தம் கடைசியா வந்தது இல்ல அப்படிதான் நான் நினைக்கிறேன். சரி ஆதி மத்திய அந்தம் அந்தம்ங்கிறது நுனி, இந்த மூன்று பாகங்களிலும் சர்க்கரா இனிப்புங்கிறது வியாபிச்சு வியாபிய திஷ்டத்தி நிற்கிறது. அதே சா வியாபிச்சு நிற்கக்கூடிய அந்த சர்க்கராவானது பிருதக் பூதா, அதை வந்து அப்படியே கரும்ப வந்து பிழிஞ்சு சார் எடுத்து ஆள்ல
இது பண்ணி நம்ம எடுத்தோம்னா அந்த சர்க்கரையா அதை மாத்தரிச்சு பிருதக் பூதா சாமிஷ்டா அது ரொம்பவும் இனிப்பாக இருக்கு. இதுனா நம்ம கடிச்சு இது பண்ணி நிறைய சக்கை இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? அந்த மாதிரி வேதம் வேதாந்தம் இங்க வந்து அப்படியே சாறு மாதிரி புழிஞ்சு எடுத்து நமக்கு கையில கொடுத்துருக்கா. இல்ல ததா பாகவதி கதா, எப்படி வந்து துக்தமோ அது போல வேதம் வேதாந்தம், எப்படி கரும்போ அது போல வேதம் வேதாந்தம், எப்படி ஒரு மரமோ அது போல வேதம் வேதாந்தம். எத்தனையோ விஷயங்கள் அதுல இருக்கு, எத்தனையோ நன்மைகள் இருக்கு, அதுல இருந்து சாறு மாதிரி பழம் மாதிரி இருக்கக்கூடியது பாகவதம். இந்த நெய் மாதிரி எடுத்து கையில கொடுக்கறதுங்கிறது பாகவதம், இங்க சர்க்கரா மாதிரி எடுத்து கொடுக்கறதுங்கிறது பாகவதம் அப்படிங்கிற. இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்ம சம்மிதம் பக்தி ஜான விராகாணாம் ஸ்தாபனாய பிரகாசிதம். இந்த பாகவதம் நாம புராணம், பாகவதம் என்ற இந்த புராணமானது பிரம்ம சம்மிதம், சம்மிதம்னா ஒப்ப இருக்குன்னு அர்த்தம். பிரம்மனுக்கு பிரம்மாங்கிறது பரபிரம்ம ஸ்வரூபம், ஆனா இந்த இடத்துல வந்து வேதங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கணும். கான்டெக்ஸ்டுவலா நம்ம வந்து பிரகரணம் பார்த்து நம்ம அர்த்தத்தை பிக்ஸ் பண்ணணும். பிரம்மாங்கிறது பரம்பொருள் இல்லை இந்த இடத்துல, ஏன்னா வேதத்துக்கு பிரதி ஸ்லோகம் வேதார்த்தாங்கிறாரே, ஸ்லோகே ஸ்லோகே பதே பதேன்னுட்டும். அதனால வேதத்துக்கு ஒப்ப இருக்கிறது தான் இந்த பாகவதம்ங்கிறது, ஆனா சாரபூதமா இருக்குங்கிறார் குமாரன். பக்தி ஞான விராகானாம் ஸ்தாபனாய பிரகாசிதம், இந்த பாகவதம்ங்கிற ஒரு புராணமானது வேதத்துக்கு சம்மிதம், சம்மிதம்னா ஈக்குவல், ஒப்ப இருக்கக்கூடியது ஒப்பிடக்கூடியது. பக்தி ஞான வைராக்கியம் இவைகளினுடைய ஸ்தாபனாய நிலைநாட்டுதலுக்காக பிரகாசிதம், அதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக இந்த பாகவதம்ங்கிற புராணத்தை வந்து நமக்கு வியாச பகவான் கொடுத்திருக்கார். இதம் பாகவதம் சொல்ல போறாரு, அதையும் நீதானே வியாசருக்கு வந்து சொல்லி கொடுத்த நாலு ஸ்லோகம் சதுஸ்லோகியா இந்த பாகவதத்தை நாலு ஸ்லோகத்துல அடக்கி நீங்க சொல்லலையா, உனக்குதானே தெரியும் இது, அதனால அப்படின்னுட்டு போக போறாரு. சோ அதனால இந்த பாகவதம் நாம புராணம் பிரம்ம சம்மிதம் வேதத்துக்கு ஒப்பிடக்கூடியது, பக்தி ஞான வைராக்கியத்தினுடைய ஸ்தாபனத்துக்காக இதை வந்து பிரகாசப்படுத்தினது. வேதாந்த வேத சுஸ்நாதே கீதாயா அபி கர்த்தரி பரிதாபவதி வியாசே முஹ்யதி அஞ்ஞான சாகரே ததா த்வயா புரா புரோக்தம் சதுஸ்லோக சமன்விதம் ததீய ஸ்ரவணாத் சத்யா நிர்பாதா பாதராயண. சோ வியாசர் முதல்ல எப்படி இருந்தார்னா, வேதாந்த வேத சுஸ்நாதா, சுஸ்நாதானா நமக்கு நேர டைரக்ட் லிட்ரல் மீனிங் அதுல என்னன்னா நன்கு குளித்தவர்னு அர்த்தம், அப்படியே முங்கி எழுந்தவர்னு அர்த்தம். சோ வேதத்திலையும் வேதாந்தலையும் வேதாந்தத்திலையும் அப்படியே மூழ்கி மூழ்கி எழுந்தவர் அவர், அப்படி அதுல வந்து தேர்ச்சி பெற்றவர் சுஸ்நாதா. வேதாந்த வேத சுஸ்நாதே எல்லாம் வியாசருக்கு வந்து விசேஷமா போகிறது அப்படி இருக்கும் பொழுது அப்படின்னு. சோ வேத வேதாந்த சுஸ்நாதே, வேதம் வேதாந்தம் இவைகளில் நன்கு ஒரு பயின்றவரான, நன்கு அதை பத்தி தெரிஞ்சவரான, அதுக்கப்புறம் கீதாயாக அபி கர்த்தரி கீதையினுடைய ஒரு கர்த்தாவாக இருந்த பொழுதிலும் என்ன பரிதாபவதி அப்படியே ஒரு தாபத்துடன் இருந்தவர், ரொம்ப ஒரு கஷ்டத்தோட மனக்காலையோட இருந்தார் அவர் இல்லையா, பரிதவித்து இருக்கக்கூடியவர். அஜ்ஞான சாகரே முஹ்யதி சதி, சதி சப்தமியும் போ, அவர் அந்த மாதிரி ஒரு அஜ்ஞான சாகரத்துல மூழ்கி இருக்கும் சமயத்தில் நீங்க போய் அந்த சதுஸ்லோகத்தை சொல்லலையா அப்படிங்கிறது. சோ வேத இந்த ஸ்லோகத்தை பார்த்துட்டு அப்புறம் அடுத்ததுக்கு போவோம். சோ எப்படிப்பட்ட வியாசர், வியாசர் எந்த நிலைமையில இருந்தார் அப்படின்னா, வேத வேதாந்த சுஸ்நாதே, வேதங்கள் வேதாந்தங்கள் வேதங்கள் வேதாந்தங்கள் அதுல சுஸ்நாதே நன்கு பயின்றவரான கீதாயாக அபி கர்த்தரி கீதையினுடைய கர்த்தாவாக இருக்கின்ற பரிதாபவதி வியாசர் பரிதாபவதி அஜ்ஞான சாகரே முஹ்யதி சதி. சோ வியாசரானவர் ரொம்ப ஒரு தாபத்துடன் கூட அஜ்ஞானம் என்ற ஒரு கடலில், அஜ்ஞான கடலில், அதாவது எனக்கு என்னன்னே புரியலையே, எனக்கு வந்து இவ்வளவு ஒரு ஒரு இதுவா டிஜெக்டடா இருப்பார் வியாசர்,
இந்த முதல் அத்தியாயத்துல வரும், இதுல முதல் ஸ்கந்தத்துல வரும், பாகவதத்துல பார்ப்போம், இன்னும் டீட்டெயில்டா வரும், அப்ப பாக்கலாம். சோ அஜ்ஞான சாகரே அஜ்ஞான கடலில் முஹ்யதி சதி, அவர் முழுகி கொண்டு இருக்கும் பொழுது யாரு வியாசர், ததா அந்த சமயத்தில் த்வயா புரா புரோக்தம் சதுஷ்லோக சமன்விதம் ததீய ஸ்ரவணாத் சத்யஹ நிர்பாதஹ பாதராயணஹ. த்வயா புரா புரோக்தம், அப்பொழுது தங்களால் முன்பு கூறப்பட்டது என்ன, சதுஷ்லோக சமன்விதம், நான்கு ஸ்லோகங்கள் கூடினதான ஒரு பாகவதம் என்பது த்வயா உங்களால் புரா புரோக்தம் முன்பு கூறப்பட்டது. ததீய ஸ்ரவணாது, அந்த பாகவதத்தை கேட்டதால் சத்யா உடனே நிர்பாதஹா பாதஹா, பாதாங்கிற ஒரு வருத்தம், அவருடைய ஒரு கவலை துன்பம் இதெல்லாம் நீங்கி பாதராயணஹா, சோ பாதராயணஹா நிர்பாதஹா அபவது, அங்க சேர்த்துக்கிறோம் அகேன், அங்க கிரியாபதம் இல்லாததுனால சேர்த்துக்கிறோம். சோ ததா அப்பொழுது தங்களால் அதாவது நாரதரால புறா முன்பு சதுஷ்லோக சமன்விதம் புரோக்தம், நான்கு ஸ்லோகங்களினால ஒரு கூடினதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமானது கூறப்பட்டது. அதாவது அந்த சதுஷ்லோகம்ங்கிறது ரெண்டாவது அத்தியாயத்துல, இது ரெண்டாவது ஸ்கந்தத்துல வருது, இது ஒன்பதாவது அத்தியாயத்துல 32, 33, 34, 35 ஸ்லோகங்கள். அது ரெண்டாவது ஸ்கந்தம் படிக்கிறச்சே நம்ம பார்ப்போம், சும்மா ஒரு தடவை ஜஸ்ட் அது ஆரம்பத்தை மாத்திரம் சொல்லிடுறேன். அகமேவ ஆசம் ஏவ அக்ரே ந அந்யத் எது சதசத் பரம் பஷாத் அகம் எத் ஏதச்ச யோ அவசிஷ்யேத சோ அஸ்மி அகம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது அந்த சதுஷ்லோகி பாகவதம்னு பேரு. இது ரெண்டாவது ஸ்கந்தத்துல வருது நாரதர் சொன்னதாக. சோ அதுல பாப்போம் நம்ம அப்போ. சோ நான்கு ஸ்லோகங்கள் கூடினதாக முன்பு தங்களால் அவருக்கு கூறப்பட்டது எப்பொழுது, அவர் அப்படியே அஞ்ஞான சாகரத்துல முழுகிண்டு அப்படியே தாபத்தோட இருக்கிறச்சு. தத்ர தே விஸ்மயா கேன யத பிரஸ்னகரோ பவான் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ராவியம் சோக துக்க விநாசனம். இதுல உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு சந்தேகம்னு கேக்குறேன். சந்தேகம் இல்ல, விஸ்மயா இதுல என்ன ஆச்சரியம், யதா பிரஸ்னகரஹா பவான், எந்த காரணத்தினால பவான் தாங்கள் பிரஸ்னகரஹா ஒரு கேள்வியை எழுப்புகிறீர்கள். தத்ர தே விஸ்மயா, அதுல உங்களுக்கு கேன விஸ்மயா, கேன காரணேன விஸ்மயா, எந்த காரணத்தினால விஸ்மயா ஒரு ஆச்சரியம். தத்ர தத்ரன பாகவதம் விஷயத்தில், பாகவதத்தினுடைய விஷயத்தில் தே தங்களுக்கு தவ கேன எந்த காரணத்தினால விஸ்மயா ஒரு ஆச்சரியம், யதா யஸ்மாத் காரணாது எந்த காரணத்தினால் பவான் தாங்கள் பிரஷ்னகரஹா இப்படி என்ன கேள்வி கேட்கிறீர்கள். பிரதி ஸ்லோகம் பாகவதத்துல வேதார்த்தம்ங்கிறாளே, நான் தான் வேதத்தை சொன்னேனே, அவா எழுந்துக்கலையே இப்படின்னு நீங்க கேள்வி கேட்கிறாளே அப்படிங்கிற, நீங்க தானே நாலு ஸ்லோகமா வியாசருக்கு சொன்னது அப்படின்னு குமாரால் ஞாபகப்படுத்துறான். ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ராவியம், ஸ்ரீமத் பாகவதமானது கூறப்பட வேண்டியது இந்த தருணத்துல. ஸ்ரீமத் பாகவதமானதுதான் ஸ்ராவியம், ஸ்ராவியம்ங்கிறச்சு கூறப்பட வேண்டியது இல்ல, ஆக்சுவலி மத்தவாள்லாம் கேட்கும்படியாக செய்யப்பட வேண்டியது. ஸ்ராவயத்தின மற்றவர் கேட்கும்படியாக செய்வது, அப்ப ஸ்ராவியம்ங்கிறச்சு கூற வேண்டும். நீங்க சொன்னீங்கன்னா இன்னொருத்தர் கேட்கிற மாதிரி நீங்க பண்ணணும் அத அந்த பாகவதத்தை. சோ ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ராவியம், அதுக்கு வந்து ரீசன் கொடுக்கிறார். காரணம் என்ன, சோக துக்க விநாசனம், சோகம் துன்பம், துக்கம் துன்பம், ரெண்டுமே துன்பமா இங்க இல்ல. துக்கம்ங்கிறது வந்து முதல்ல சொன்ன அந்த தாபத்ரய விநாசாயல சொன்னேன், ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீக, அதாவது ஆத்தியாத்மிகனா தன்னை சேர்ந்த இருக்கக்கூடிய துக்கங்கள், அதுக்கப்புறம் ஆதி பௌத்திகங்கிறச்சு சுற்றுச்சூழல் உபாதைகள், அப்புறம் ஆதி தெய்வீகம்ங்கிறச்சு விதியினால் ஏற்பட்ட விதி சம்பந்தமான இருக்கக்கூடிய துக்கங்கள், இது துக்கத்ரயம். சோகம்ங்கிறச்சு தரதி சோகம் ஆத்ம விதும்போம், சோகம்ங்கிறது அஜ்ஞானம், இந்த ஜென்மா புனர்ஜென்மா கர்த்திருவம் போக்திருவம்ங்கிற ஒரு ஒரு அத்தியாச ரூபமான ஒரு அஜ்ஞானம் நமக்கு இருக்கே அது சோகம். சோ அதனால சோகம் துக்கம் துக்கத்ரயத்தையும் நமக்கு வந்து போக்கிடும், அதே சமயத்துல அந்த மாயாவையும் நீக்கி நமக்கு வந்து அந்த பிரம்ம சாட்சா்காரத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கு இந்த பகவத்கீதை பாகவதம். சோக துக்க விநாசனம் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ராவியம், அதனால அதை வந்து கேட்கும்படியாக செய்யுங்கள்.
சோ கடைசியில நாரத உவாச்ச இத கேட்டுட்டு இவாளை வந்து புகழறர் சனக்குமாரால யத் தர்சனம் ச வினிஹந்தி அசுபானி சத்யஹ ஸ்ரேயஸ்தனோதி பவ துக்க தவார்த்திதானாம் நிஷேஷ சேஷ முக கீத கதைகபானாஹ பிரேம பிரகாஷ கிருதையே சரணம் கதோஸ்மி. யத் தர்சனம், பாகவதத்தை சொல்லணுங்கிறது ரைட்டு, எப்படி சொல்லணுங்கிறது மூணாவது அத்தியாயத்துல கேட்க போறார். உங்களுடைய தர்சனம், உங்களுடைய பார்வைங்கிறது அசுபானி வினிஹந்தி சத்யா. எத் தர்சனம், எது தர்சனம், எந்த உங்களுடைய தர்சனமானது வினிஹ அசுபானி, அசுபானி தீமைகளை சத்யா உடனே, யாருடைய தர்சனமானது உடனேயே அசுபானி ஒரு தீமைகள் இப்ப கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் வினிஹந்தி போக்குகின்றதோ. முதல்ல ரெண்டாவது போக்குறது மாத்திரம் இல்ல, பாசிட்டிவும் சொல்லணுமோ இல்லையோ. ஸ்ரேயஸ் தனோதி பவ துக்க தவ அர்த்திதானம், பவ சம்சாரம், இந்த ஜென்மா புனர்ஜென்மாங்கிற அந்த சைக்கிள் இருக்கே அது, அதுதான் பவங்கிறது. சோ இந்த சாம்சாரிகமான துக்கம் அதுதான் தவஹா. ஒரு காட்டுத்தீ, காட்டுத்தீ போல பரவறது. காட்டுத்தீங்கிறது ஒரு விஸ்புலிங்கமா ஆரம்பிக்கிறது. நம்ம எனக்கு பற்றுதலே இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்கோம், ஆனா ஒரு சின்ன ஆசை வந்ததுன்னா அந்த சின்ன ஆசை வந்து ஒரு பொறி மாதிரி, ஒரு சுஷ்கமான காட்டுல போய் அந்த விஸ்புலிங்கம் போய் பட்டுதுன்னா அது அப்படியே ஒரு கிடுகிடுகிடுகுன்னு பரவிடும். அந்த மாதிரி இருக்கு இந்த பவ துக்கம்ங்கிறது. ஒரு ஸ்பைரலிங் தானே, ஸ்பைரலிங் எஃபெக்ட் தானே. சோ பவ துக்க தவ அர்த்திதானாம், மனுஷர்கள் எப்படி இருக்கானா, சாம்சாரிக துக்கம் என்கிற ஒரு காட்டுத்தீ, அந்த காட்டுத்தீயில் தவிக்க கூடியவர்கள். அர்த்திதானாம் ஸ்ரேயா தனோதி, நீங்க ஒரு நன்மையை வளர்க்கிறீர்கள். எது உங்களுடைய தர்சனம்ங்கிறது ஒரு ஸ்ரேயஸ வளர்க்கிறது. ஸ்ரேயா தனோதி, சோ எத் தர்சனம், யாருடைய தர்சனமானது சத்யா உடனேயே அசுபானி தீமைகளை வினிஹந்தி போக்குகின்றனவோ, போக்குகிறதோ. யாருடைய தர்சனமானது பவ துக்க தவ அர்த்திதானாம், சாம்சாரிக துக்கம் என்ற ஒரு காட்டுத்தீயனில் தவிக்கக்கூடியவர்களின் ஸ்ரேயா, ஆர் தவிக்கக்கூடியவர்களுக்கு ஸ்ரேயா நன்மையை தனோதி வளர்க்கிறதோ. நிஷேஷ சேஷ முக கீத கதா ஏகபானாக, சோ எதுங்கிறது தாத்ரிஷ பவந்தா, சோ அப்படிப்பட்ட நீங்கள் யாரு, எப்பேற்பட்டவர்கள். அவளுக்கு வந்து அட்ஜெக்டிவ் நிஷேஷ அனவரதம், எப்பொழுதும் சேஷ முக, ஆதிசேஷனுடைய வாயில என்ன ஒரு கதையானது ஓடிண்டே இருக்கும். அந்த ஸ்ரீமன் நாராயணருடைய கதை, அந்த பாகவத கதைங்கிறது தான் ஓடிட்டு இருக்கு அவ முகத்துல. அந்த சேஷ முகம், அந்த சேஷன், ஆதிசேஷனான ஆதிசேஷன் ஆயிரம் தலைகள் அவனுக்கும், அந்த ஆயிரம் வாய்கள்லயும் நாக்குலயும் கீத பாடப்பட்ட கதா கதையை ஏகபானாகனா அந்த கதையை மாத்திரம், அதை மட்டும் பானாக குடிக்கிறவர்கள், அதாவது அந்த கதையை வந்து பருகிறவர்கள். சோ நிஷேஷ எப்பொழுதும் ஆதிசேஷனுடைய வாயில பாடப்படுகின்ற அந்த கதையையே சதா சர்வகாலமும் அவ வந்து பருகின்ற இருக்கா. அதையே கேட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்களை, அது வந்து ஆக்சுவலி சம்போதன பிரதமா, ஹே குமாராக நிஷேஷ சேஷ முக கீத கதைக பானாக குமாராக, எத் தர்சனம் ஏவம் பவதி, அப்படிப்பட்ட உங்களிடத்தில் சரணம் கதோஸ்மி, நான் சரணாகதியை அடைந்திருக்கிறேன். எதற்காக, பிரேம பிரகாச கிருதையே, பிரேமை அதனுடைய பிரகாசம் வெளிப்பாடு, அதை செய்வதற்காக கிருதையே, பிரேமை பிரேமத்தின் வெளிப்பாட்டை செய்வதற்காக உங்களிடம் சரணாகதி அடைந்திருக்கிறேன். அப்படின்னா அது என்ன, ஏது, எப்படி பண்ணணும், எங்க பண்ணணும், எங்க பண்ணா சௌரியமா இருக்கும், இதனால பக்தி எல்லா இடத்துலயும் பரவணுமே அப்படிங்கிறதுக்காக உங்களிடத்துல நான் சரணாகதி அடைஞ்சிருக்கேங்கிற சனக்குமார் ஆல்ட்டு. சோ எத் தர்சனம் ச வினிஹந்தி அசுபானி சத்யா, யாருடைய தர்சனமானது உடனே தீமைகளை போக்குமோ, நன்மைகளை பெருக்குமோ, யாருக்கு அந்த ஒரு சம்சாரிக துக்கத்துல வந்து உழண்டு இருக்கிறவாளுக்கு வந்து ஒரு நன்மையை வந்து வளர்க்கிறதோ, அப்படிப்பட்ட தாங்கள்
உங்களை எப்பேற்பையும் மேலும் நீங்க வந்து அனவரதம் அந்த சேஷனுடைய வாயில இருக்கக்கூடிய அந்த கதையே கேட்டுட்டு இருக்கக்கூடியவா இந்த பிரேமையான பிரேமை விஷயமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பாகவதம் பிரேமை இஸ் ஈக்குவல் டு ஸ்ரீமத் பாகவதம்ங்கிறாருங்க அவ்வளவுதான் அந்த பிரேம பிரகாச கிருதையே அதை அதற்காக அதை செய்வதற்காக அதாவது இந்த பிரேமையை வெளிப்படுத்துவதற்காக பாகவதத்தை எல்லோருக்கும் பிரகாசிப்பதற்காக உங்களிடத்துல சரணாகதி அடைஞ்சிருக்கேன் ஒரே ஒரு ஸ்லோகம் இதோட முடிச்சிருவோம் சோ பாக்யோதயேன பகுஜன்ம சமார்ஜிதேன சத் சங்கமம் ச லபதே புருஷோ யதாவை அஜ்ஞான ஹேது கிருத மோக மத அந்தகார நாசம் விதாயி ததா உதயதே விவேக சத்சங்கத்தினாலதான் ஒரு புருஷனுக்கு அஜ்ஞானம் போய் விவேகம்ங்கிறது ஏற்பட போறது அந்த சத்சங்கமும் பல ஜென்மங்கள்ல வந்து சம்பாதிச்ச ஒரு பாக்கியத்தினாலதான் ஏற்படும் அப்படின்னு முடிக்கிறார் வழியை காமிச்சிருக்காளோ இல்லையோ நமக்கு வந்து வழி காண்பிக்கிறவா வந்து ஒரு குருன்னு குரு ஸ்தானத்துல நம்ம வச்சோம்னா அவளை என்றென்றைக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்லோக இதை வச்சுட்டு போற்றணும்னு தோன்றது அப்படிப்பட்ட ஒரு ஒரு காருண்யத்தையும் சொல்றார் வழியையும் காமிச்சாங்கிறார் அஜ்ஞானத்தை போக்கினாராம் விவேகத்தை கொடுக்கிறார் இல்ல பாக்யோதயேன பகு ஜன்ம சமார்ஜிதேன பகு ஜன்ம பல ஜென்மங்களில் சமார்ஜிதேன சம்யக்கு ஆர்ஜிதேன நன்கு சம்பாதிக்கப்பட்ட பாக்யம் பாக்யத்தினுடைய உதயம் அந்த பாக்யத்தினுடைய உதயம்ங்கிற பாக்யத்தை சம்பாதிச்சு வச்சிருப்போம் அது அபூர்வமா உட்கார்ந்துட்டு இருக்கும் அது எப்ப உதயமாகும்னு நமக்கு தெரியாது இல்லையா அந்த பாக்யம் உதயம் ஆகறச்சேதான் நல்லவர்களுடைய ஒரு சங்கதிங்கிறது ஏற்பட போறது வார்த்தைகளையும் சூஸ் பண்ணி போட்டிருக்காரு காவியம் தோத்துது போங்க பகுஜன்ம சமார்ஜிதேன பாக்ய உதயேனங்கிறார் பாக்கியங்கள் பல ஜென்மங்கள்ல நம்ம சம்பாதிச்சு சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் அது வந்து லாக்கர்ல இருக்கிறது மாதிரி இன்னைக்கு எடுத்து கழுத்துல மாட்டிக்க முடியாது அது எப்ப உதயமாகறதோ அந்த லாக்கர் திறந்து வெளில வரச்சேதான் அதுக்கு வந்து ஒரு பலன் ஏற்படும் அதனால பகு ஜென்ம சமார்ஜிதேன பல ஜென்மங்களில் சம்பாதிக்கப்பட்ட நன்கு சேர்க்கப்பட்ட பாக்கியத்தினுடைய உதயேன அதனுடைய புருஷன் டயத்துல பக்குவமாகும் சமயத்தினால ஆர் பக்குவத்தினால் புருஷா ஒரு மனிதன் யதா சத்சங்கமம் லபதே எப்பொழுது அவனுக்கு ஒரு நல்ல சங்கமம்ங்கிறது ஏற்படுகிறதோ இங்க வந்து நாரதர் தன்னுடைய ஜென்மாவில சம்பாதிச்சு பாக்கியத்தை வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கார் நல்ல சங்கமம்ங்கிறது குமாரவாளுடைய சங்கமம் புருஷா லபதே அப்பொழுது என்னாருது அஜ்ஞான ஹேது கிருத மோக மத அந்தகார நாசம் விதாய யதா புருஷா சங்கமம் லபதே எப்பொழுது ஒரு புருஷன் இந்த ஒரு சத்சங்கமத்தை அடைகிறானோ ததா அப்பொழுது அவனுக்கு விவேகா உதயதே ஒரு தெளிவுங்கிறது ஏற்படுறது பகுத்தறிவு அதாவது பிரிச்சு எது நித்தியானித்திய வஸ்து விவேகம் அவனுக்கு வந்து வருது அந்த இடத்துல அப்படிங்கிற விவேகம் பிரித்து அறிதல்ங்கிற ஒரு விஷயமானது உதயத்தே அவனுக்கு வருது அந்த விவேகம் உதயம் ஆகிறதுக்கு வந்து ரெண்டு விஷயம் அங்க போகணுங்கிறார் மோகம் அந்த மதம் இது ரெண்டும் விலகணுங்கிறார் அந்தகாரம் நீங்கி பிரகாசம் ஏற்படுறது அந்த அந்தகாரத்துக்கு நாசம் ஏற்படுறது எப்பேற்பட்ட அந்தகாரம் இங்க மோகா மதகா மோகம்ங்கிறது உங்களுக்கு இது ஒரு ஒரு என்ன சொல்றது கலக்கம் அந்த கலக்கம் அண்ட் மதகாங்கிறச்சு ஒரு அகங்காரம் மத மதப்பு இல்லைன்னா ஒரு இன்டாக்சிகேஷன் எடுத்துக்கலாம் ஒரு கலக்கம் ஒரு மயக்கம் இது ரெண்டுமே தீர்ந்து நமக்கு ஒரு தெளிவுங்கிறது ஏற்படுறது இது ரெண்டுமே அஞ்ஞானத்தினால உண்டாக அறிவு இல்லாத தன்மையினால அஜ்ஞான அதனால் ஏற்பட்ட ஹேது ஹேதுன காரணம் அஜ்ஞானத்தை காரணமாக அஜ்ஞானம் எனும் ஒரு காரணம் அந்த காரணத்தினால் கிருத செய்யப்பட்ட மோக கலக்கம் மத மயக்கம் என்ற ஒரு அந்தகாரம் அந்த அந்தகாரத்துக்கு நாசத்தை விதாய செய்து விவேகா உதயதேகி விவேகம் வருமோ இல்லையோ நிச்சயமா ஒரு கட்டாயம் இந்த அந்தகாரத்துக்கு ஒரு நாசம் ஏற்பட்டு வரப்போறது சோ பல ஜென்மங்கள்ல சம்பாதிச்ச பாக்கியத்தினுடைய ஒரு பரிபாக வசத்தினால ஒரு மனுஷனுக்கு சத்சங்கம் ஏற்பட்டு
அஜ்ஞானத்தினால உண்டான மோகம் மதம் இப்படிப்பட்ட ஒரு இருள் நீங்கி ஒரு விவேகம்ங்கிறது உண்டாகிறது அப்படிங்கிற நாரதர். இதோட வந்து குமார நாரத சம்பாதோ நாம த்விதியோத்தியாய சமாப்தா. இதுல பக்தியினுடைய கதை அவ எப்படி எல்லா இடத்துலயும் அலைஞ்சுட்டு அவ பக்தியினுடைய கதைனா என்னுடைய பிள்ளைகள் இப்படி இருக்காளே ஏன் என்னன்னு அவளுடைய சந்தேகம் கேட்கிறாவ. அப்போ நாரதருக்கு அசரீரி வாக்கு கேட்கறது. நாரதருக்கும் சனத்குமாராளுக்கும் ஒரு சம்பாதம் ஏற்பட்டு பாகவதமானது துக்கத்தை நாசம் செய்யக்கூடியது, சோகத்தை நாசம் செய்யக்கூடியது, அஞ்ஞானத்தையும் போக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி முடிக்கிறார். அப்போ நாரதர் தன்னுடைய பாக்யவசத்தினாலதான் இப்படி ஒரு சங்கமம் ஏற்பட்டு தன்னுடைய அஞ்ஞானம் நீக்கி ஒரு இருள் நீங்கி ஒரு பிரகாசம் ஏற்பட போறதுன்னு சொல்றார். அதோட இந்த இரண்டாவது அத்தியாயம் முடிகிறது. ஒரு தடவை எல்லா ஸ்லோகத்தையும் சொல்லிடுறேன். ஆமா, அஃபர்மேட்டிவ் எண்டிங், கரெக்ட். சாரி. வேத நாரத உவாச்ச வேத வேதாந்த கோஷைச்ச கீதா பாடை பிரபோதிதம் பக்தி ஜான விராகாணாம் நோதிஷ்ட த்ரிகம் யதா ஸ்ரீமத் பாகவத ஆலாபாத்து தத்கதம் போதம் ஏஷ்யதி தத்கதாசு து வேதார்த்தா ஸ்லோகே ஸ்லோகே பதே பதே சிந்தந்து சம்சயம் ஹேனம் பவந்தோ அமோக தர்ஷனாஹ விலம்போ நாத்ர கர்த்தவ்யா சரணாகத வத்சலாஹ. குமாரா ஊச்சுஹு வேதோபனிஷதாம் சாராத் ஜாதா பாகவதி கதா அத்யுத்தமா ததோ பாதி பிருதக்பூதா ஃபலாகிருதிஹி ஆமூலாக்ரம் ரசஸ்திஷ்டன் ஆஸ்தே ந ஸ்வாத்யதே யதா ஸ பூயஹ சம்ப்ருதக்பூதஹ ஃபலே விஸ்வ மனோமஹரஹ யதா துக்தே ஸ்திதம் சர்பிஹி ந ஸ்வாதாய உபகல்பதே பிருதக்பூதம் ஹி தத்கவ்யம் தேவானாம் ரசவர்தனம் இக்ஷூணாம் ஆதி மத்ய அந்தம் சர்க்கரா வியாப்ய திஷ்டதி பிருதக்பூதா ச ஸா மிஷ்டா ததா பாகவதி கதா இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்மசம்மிதம் பக்தி ஞான விராகாணாம் ஸ்தாபனாய பிரகாசிதம் வேதாந்த வேத சுஸ்நாதே கீதாயா அபி கர்த்தரி பரிதாபவதி வியாசே முஹ்யதி அஜ்ஞான சாகரே ததா த்வயா புரா ப்ரோக்தம் சதுஷ்லோக சமன்விதம் மதீய ஶ்ரவணாத் சத்யோ பாதோ பாதராயணஹ தத்ரதே விஸ்மய கேன யதஹ பிரஷ்னகரோ பவான் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ராவ்யம் ஷோக துக்க விநாசனம். நாரத உவாச்ச யத்தர்ஷனம் ச விநிஹந்தி அசுபானி சத்யஹ ஸ்ரேயஸ்தனோதி பவ துக்க தவார்த்திதானாம் நிஷேஷ சேஷ முக கீத கதைக பானாஹ பிரேம பிரகாஷ கிருதயே சரணம் கதோஸ்மி பாக்யோதயேன பஹு ஜன்ம சமார்ஜிதேன சத்சங்கமம் ச லபதே புருஷோ யதா வை அஜ்ஞான ஹேது கிருத மோக மதாந்தகார நாசம் விதாய ஹி ததா உதயதே விவேக. இது ஸ்ரீ பத்மபுராணே உத்தரகண்டே ஸ்ரீமத் பாகவத மகாத்மே குமார நாரத சம்வாதோ நாம் த்விதியோத்யாயஃ.